ஐயா வெல்கம் பேக் டு அனதர் கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோலாம் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ட்ரை டு ட்ரெயின் மதீஷா பத்திரானாவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கம் பேக் பிஃபோர் ஆப்கானிஸ்தான் T20 சீரியஸா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பங்கர் பஞ்சாப் கிங்ஸோட ஹெட் ஆஃப் கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றியும் பேசுவோம். இன்னும் நீங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட இந்தியன் டீமோட கரண்ட் ஹெட் கோச் ராகுல் டிராவிடோட டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களாப்பா பிசிசிஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க ராகுல் டிராவிடுக்கு. பட் எவ்வளோ எந்த எவ்வளோ மந்த்ஸ் எத்தனை வருஷம் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணலாம். இதை பற்றி ஜேட்சாட்டை கேட்டப்போ இது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. இதை பற்றி நம்ம ஜேட்சா பிசிசிஐயோட செக்ரட்டரி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன பதில் சொன்னார்னா, இந்த டென்யூர் எக்ஸ்டென்ஷன் நாங்கள் எவ்வளோன்னு இது வரைக்கும் டிசைட் பண்ணல. நாங்களும் பிசிசிஐ அண்ட் ராகுல் டிராவிட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆஃப்டர் சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரியஸ் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு மீட்டிங் வைப்போம். அந்த மீட்டிங்கில் நாங்களும் ராகுல் டிராவிட்டும் பிசிசிஐ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே அந்த மீட்டிங்கில் முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த டென்யூர் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் 2024 வரைக்கும் தான் ராகுல் டிராவிட்க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க எவ்வளோ வருஷம் அவருக்கு டென்யூர் கொடுக்கணும்னு. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ராகுல் டிராவிட்க்கு எத்தனை வருஷம் டென்யூர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹார்திக் பாண்டியா கம் பேக் பிஃபோர் ஆப்கானிஸ்தான் T20 சீரியஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஆப்கானிஸ்தான் சீரியஸ்க்கு முன்னாடி நம்மளோட ஹார்திக் பாண்டியோட கம்பேக் எதிர்பார்க்கலாம். அவருக்கு வேர்ல்ட் கப்பில் ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அந்த இன்ஜுரியிலேருந்து அவர் ரெக்கவர் ஆகி ஆப்கானிஸ்தான் T20 சீரியஸ்க்கு முன்னாடி அவர் வந்துடுவார் அப்படின்னு நம்மளோட ஜெயிச்சா பிசிசிஐயோட செக்ரட்டரி அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றியுமே அவர்கிட்ட தான் கேட்டாங்க, ஹார்திக் பாண்டியா எப்போ ஃபிட் ஆவார் அப்படின்லாம் கேட்டப்போ அவர் இதான் சொன்னார், இது மாதிரி ஆப்கானிஸ்தான் T20 சீரியஸ்க்கு முன்னாடி அவர் ஃபிட் ஆகிடுவார் அப்படின்னு அவரே சொன்னதுனால ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் உறுதினே நம்ம நம்பலாம். பட் இதுக்கு முன்னாடி எல்லா சோர்சஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் சீரியஸ்க்கெலாம் அவர் அவைலபிள் இல்லை, அவர் ரூல்ட் அவுட்டுப்பா, அவர் வந்து டேரெக்டாக ஐபிஎல் தான் வந்து ஆடுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் இது ஒரு இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ்னு சொல்லணும். ஹார்திக் பாண்டே இவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகுறது, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹார்திக் பாண்டே இந்தியன் T20 டீமுக்கு வர்றது ரொம்பவே நல்லதுங்க இவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா நம்ம T20 சீரியஸ் பெருசாலாம் ஆட போகிறது கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸ் அவர் மிஸ் பண்ணிடுவார், ஆட மாட்டார். அடுத்த நம்ம ஆப்கானிஸ்தானோட ஒரு சீரியஸ் ஆடுறோம், அடுத்த ஐபிஎல், அடுத்த T20 வேர்ல்ட் கப்பு. ஸோ இவ்வளோ தான் நம்ம T20 மேட்சஸே ஆட போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹார்திக் பாண்டியா ஆப்கானிஸ்தான் T20 சீரியஸ் வந்துட்டார்னா ஹார்திக் பாண்டியாக்கும் அது T20 விளாண்ட மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், யாருப்பா கேப்டன் அதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா ரிட்டர்ன் ஆகிறதே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் T20 மாதிரி மேட்சஸில். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹார்திக் பாண்டே இவ்வளோ சீக்கிரமாக கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் நம்புனீங்களா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக அப்டேட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு அப்டேட் இருக்குது, அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சஞ்சய் பங்கருங்க அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஹெட் ஆஃப் கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி இவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, சஞ்சய் பங்கரும் இவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எப்பப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 to 2016 இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கோச் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் இருந்தார். ஸோ அதனால் சஞ்சய் பங்கருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெளிவாக தெரியும். ஸோ இவர் எப்படிப்பட்ட ஸ்கவுட் கொண்டு வர போகிறார் அப்படின்னு பார்க்கணும். இவர் போன வருஷம் ஆர்சிபியோட பேட்டிங் கோச் அண்ட் ஹெட் கோச்சாகவும் இருந்திருக்காருங்க. ஸோ அதனால் சஞ்சய் பங்கர் ஐபிஎல்ல கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச்சாக இருந்தார். ஸோ அதனால் சஞ்சய் பங்கர் அப்பாயின்மெண்ட் நல்லா தான் இருக்குது. இவர் எப்படிப்பட்ட பிளேயர்ஸை கொண்டு வர போகிறாரு ஸ்கவுட் பண்ணி அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா, பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட ஹெட் ஆஃப் கிரிக்கெட் டெவலப்மெண்ட் சஞ்சய் பங்கர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்துடுவோமே. ஃபைனல் அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஐ ட்ரை டு ட்ரேட் மதீஷா பத்திரானாவா, இந்த ட்ரேடை சிஎஸ்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா. இதுதாங்க ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு நல்ல டாபிக் பேசப்பட்டிருந்துச்சு அரௌண்டாக, ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போச்சு. இது ஒரு ரூமர்னே சொல்லுங்கள், ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எதுக்குங்க மதீஷா பத்திரானாவை ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னே ஒரு பெரிய கேள்விக்குறி. இதில் வேறு என்ன சொன்னாங்கன்னா, மதீஷா பத்திரானா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போடுவார், மணியோட எனக்கு லாயல்ட்டி தான் கிரேட்டர் அப்படின்னு போடுவார். அப்போ எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மேபி மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேட்ட மதீஷா பத்திரானா அவர் கேட்டு ட்ரேட் பண்ணியிருப்பாங்க போல், அதுக்கு தான் அவர் அந்த ஸ்டோரியை போட்டார்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் அதே ஒரு பேட் அப்சப்ஷன். இதை பற்றி அவர் மேனேஜர் மதீஷா பத்திரானோட மேனேஜர் கிளியராக சொல்லிட்டாரு, அப்சல்யூட்லி நத்திங் டு டூ வித் மும்பை இந்தியன்ஸ், நாங்கள் மும்பை இந்தியன்ஸோட எந்த ட்ரேடும் எதுவுமே நாங்கள் பேசலை,
நாங்கள் வந்து இதுக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அந்த இமேஜ் அந்த அவர் ஸ்டோரியை போட்ட இமேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ரிட்டர்ன் ஆகிற இமேஜ் தான், வேறு எந்த இமேஜும் அதில் இல்லைங்க. நீங்கள் மும்பை இந்தியன்ஸோடலாம் எங்களை லிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமரை யார் கிளப்பி விட்டான்னு தெரிலங்க, இது ஒரு பெரிய ரூமராக போட்டு, பட் இது ஃபேக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எம்ஐ ஃபஸ்ட்டு எதுக்கு பத்திரனாவை ட்ரேட் பண்ணுவோம், அதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்குறி. இதை பற்றி இந்த ரூமரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டே ஆப்கானிஸ்தான் சீரீஸ்க்கு முன்னாடி கம்பேக் கொடுப்பாரு T20 சீரீஸு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.